நாவலடி காணி விவகாரம். அந்த 234 சதுர கிலோமீட்டர் காணி, அது ஒரு என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு சட்டவிரோத செயல். ஒரு 20 ஏக்கர் சம்பந்தப்பட்ட ஒரு என்ன பொறுத்த மட்டில் ஒரு சிறு ஒரு ஒரு கடுகு பிரச்சனை. ஆனால் பெரிய பிளாப்பளம் முஸ்லிம் சமூகத்துடைய காணிகள் எப்படி சூளையாடப்படுவதுன்றத பாருங்க. எந்த ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாகாணத்தில் பிராந்திய மாகாண சபையை கோரவில்லை. ராசமாணிக்கம் செல்வன் நாயமும் சேர்ந்து சொன்னார்கள், கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுக்கென்று ஒரு பிராந்திய மாகாண சபையும் தமிழர்களுக்கென்று ஒரு பிராந்திய மாகாண சபையும் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்று அவர்களுடைய யாப்பில் எழுதியிருந்தார்கள். தைரியம் இருந்தால் சொல்லட்டும், வடகிழக்கு இணைக்கப்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்தின் முஸ்லீம்களுக்கு தனியான ஒரு மாகாணத்தை நான் உருவாக்குவதற்கு போராடுவேன் என்று கூறட்டும். அவருடைய 234 கிலோமீட்டர் கேபினட்ல பலவந்தமாக போய், அதாவது இல்ல இல்ல இல்ல, நீங்க அதையும் சுட்டி காட்ட வேணாம், பலவந்தமாக நான் போனண்டு நான் ஏற்றுக்கொள்ளமா. அப்ப நீங்க சொல்றீங்க நாவலடி காணி, அந்த நாவலடி காணியில் அவர் சாதாரண மனிதர்னா வேற கவன். நீங்க தெளிவா சொல்றீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாணக்கியன்ற பிளான். பிளான் வேற என்ன, வேற என்ன, இதுல என்ன, இதுல என்ன சந்தேகப்படுறதுக்கு இடம் இருக்கு? அவர் எப்படி அவர் நேர்மையான்னு சொல்லணும்?